ஹாய் நண்பா சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்னிசன்லேருந்து தற்பொழுது ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு நிறைய பேருக்கு சிடிசி மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக வச்சிருப்பாங்க தற்பொழுது ஃப்ரெஷருக்கான ஜாப்ஸ் தாங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் வாய்ஸ் ப்ராசஸில் கேட்குறாங்க நிறைய வேக்கன்சி இருக்குது மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜாவை பொறுத்தவரைக்கும் காக்னிசன்ட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர்க்கான நான் வாய்ஸ் ப்ராசஸ் கரெக்டகரியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ சரிங்களா ஸோ ஃப்ரெஷர் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய காக்னிஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு ஐம்பது வேகன்சி இருக்கு ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு தான் சொல்லியிருக்காங்க நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான் வருது சரிங்களா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இமிடியேட் ஜாயினர்ஸ் அதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டை இமிடியேட்டாக நாங்கள் வந்து ஜாயினிங் எடுத்துப்போம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க இயர் ஆஃப் பாசிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பாஸ்வேர்ட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பாஸ்வேர்டும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் இரண்டாயிரத்து இருபது ரெண்டு பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க் ஷீட்டும் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் லைக் வந்து ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து உங்கள் கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு பிபிஓ கால் சென்டர் லைக் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் ஸோ கஸ்டமர் சக்ஸஸ் அண்ட் வந்து சர்வீஸ் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷனல் ஏரியாவில் வரும் ஜா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டைம் பெர்மனண்ட் கேட்டகரி தாங்க எடுக்கிறாங்க என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எனி டிசிப்ளினில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிபிஏ பிஎம்எஸ் அண்ட் தென் பிகாம் இதில் எனி டிசிப்ளின் படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்ட்டாக இந்த இடத்துல அப்ளை ஆன் நோக்கரினு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நைன்டீன் ஹவர்ஸ் தான் இருக்குது ஒரு ஃபாஸ்ட் இமிடியேட் ஜாயினஸ் தான் அதனால் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் நோக்கரி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை நோ டேபை கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா